வணக்கம், வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் கோமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், உடன் வழங்குவோர் லவ் ஸ்டைன்ஸ்டன் காஃபி. ஐஸ்வர்யா, இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஷோக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லா? எல்லாமே பியூட்டிஃபுல் தான். அழகு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தந்தவளே, உன் அழகை கண்ட பிறகுதான் அதில் ஒளிந்துள்ள அர்த்தத்தை நான் அறிந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல். எஸ், இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க பாண்டவர் இல்லத்தின் பியூட்டி எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க. இன் பியூட்டி ஊருக்கே இவங்க மேல கண்ணு, இவங்க ஷோக்கு வந்தாலே செம ஃபன்னு. இவங்களுக்காக வெக்கலாம் இருக்கேன்னா சில இவங்க கூட நடிச்சாங்க வித் தலை. எஸ், எப்பயுமே சொல்ற மாதிரி நடிப்புல இவங்க புயலு. லெட்ஸ் வெல்கம் நம்ம கயலு. பாப்ரி, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோ தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிட்டு வந்துருப்பில. ஆல்ரெடி பயங்கர பியூட்டிஃபுல். இன்னும் ரெடி ஆனா அவள்தான் நாங்களாம் தாங்க முடியாது, அதுக்கப்புறம் ஷோ பண்ண முடியாது, அப்படியே ஆனு பாத்துட்டே இருந்துருவோம். ஓகே, சூப்பர். சோ பாப்ரி வந்தாலே ஒரு ஃபன் அப்படின்னு சொன்னல, அது ஆரம்பிச்சிச்சு பத்தியா? அந்த மாதிரிதான் எப்பவுமே வந்து பப்ளியா ஜாலியா இருப்பாங்க பாப்ரி. சோ பாப்ரி, உங்களை வந்து நாங்க பாண்டவர் இல்லத்துல ரொம்ப சூப்பரா பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். இந்த பாண்டவர் இல்லம் வைப்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு செட்டில் அப்படியே கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். சோ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாண்டவர் இல்லத்துல எப்படி அசோசியேட் அதுக்கப்புறம் டேட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டு சீரியல் மேனேஜ் பண்றது, என்ன மேகா சீரியல் ஜாஸ்தி டேட்ஸ் தான் வரும். எப்படியோ அரேஞ்ச் பண்ணி மேனேஜ் பண்ணி அந்த டைம்ல டஃப்பான கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்துச்சு. மாசத்துல 30 நாள் கூட ஷூட் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல, பட் ஃபன்னாக இருந்துச்சு. லைக் ஒரு நாள் கூட எனக்கு இல்லை, எனக்கு ஷூட் போகிறதுக்கு மூட் இல்லை அப்படி தோணவே இல்லை. என்னன்னா, பாண்டவர் இல்லம்ல போன உடனே ஒரு போகும்போது மேபி இப்படி போவேன், போன உடனே ஸ்பாட்க்கு ஷார்ட்க்கு போன உடனே டைரக்டர் ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க எல்லாருக்கும். ஸோ அண்ட் ஃபுல் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி பெரிய ஃபேமிலி இருக்கும்ல. ஸோ இது நல்லா ஃபன்னாக இருக்கும். அங்கே ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ்க்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பேன், இல்லைனா வேற எல்லாருக்கும் அண்ணா. சரி, ஆனா வந்து ஏன் வந்து பாப்ரி வந்து எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாப்ரி ரொம்ப நாளா வந்து சிங்கிளா இருந்தாங்க, ஆனா டக்குன்னு மிங்கிள் ஆகி கல்யாணம் பண்ணிட்டாங்களே. சோ அதனால வந்து எல்லாரும் அண்ணாவா வந்து மாறிட்டாங்க. சோ ஆனாலும் எங்களுக்கு லைட்டா ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாப்ரியோட மேரேஜ் லைஃப் எல்லாம் வந்து பாக்கும்போது எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப் எல்லாம்? எல்லாம் நல்லா போயிட்டே இருக்க. இப்போ ஒரே ஒரு சீரியல் தானே, சோ ஃபேமிலிக்காக மீதி டைம் அந்த ஃபேமிலிக்கு. ஓ, பாதி டைம் வந்து ரியல் ஃபேமிலி, பாதி வந்து இந்த ஜாயின்ட் ஃபேமிலி. எஸ், சூப்பர். ஸோ பாண்டவர் இல்லம் இந்த குடும்பத்தோட நீங்க வந்து பயங்கர க்ளோஸ் ஆயிட்டீங்கன்றது நல்லாவே தெரியுது. நாங்க வந்து இந்த போஸ்ட் ஷூட் சீன்ஸ், ப்ரீ ஷூட் சீன்ஸ், இன் பிட்வீன் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து பயங்கரமா என்டர்டெயின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க, பாண்டவர் இல்லம் ஃபேமிலி எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு? நான் சொன்னேன்ல, இது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. லைக் பாதி மாதம் நான் என் ஃபேமிலி கூட, ரியல் ஃபேமிலி கூட இருப்பேன்னா, பாதி மாதம் இந்த ஜாயின்ட் ஃபேமிலி கூட இருப்பேன். ஓகே. ஸோ உண்மையிலேயே ஜாயின்ட் ஃபேமிலி தான். எனக்கு அண்ணாஸ் அக்கா இருக்காங்க, இல்லைன்னா லைக் மூன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ ஜாலியாக இருக்கும் டோட்டல் டைம். ஸோ சீரியல் பற்றி பேசிட்டோம்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாப்ரி கிட்ட எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவுடைய ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் விஜய் சார் அண்ட் அஜித் சார் ரெண்டு பேருடையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சார் அவரோட நடிக்கும் போது எப்படி இருந்தது? அவங்க கூட ஃபர்ஸ்ட், லைக் நான் ஏதோ பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நடித்தேன்னா அது முதல் தடவை விஜய் சார் கூட. ஒரு டான்ஸ் மூமெண்ட் அவங்க இப்படி பார்த்த, அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க இப்படி பார்ப்பாங்க, ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, இப்படி பார்த்துட்டு அங்கே போய் அப்படியே பண்ணுவாங்க. அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே கூட அந்த வேற ஆர்டிஸ்ட்க்கு அது மேபி கொஞ்சம் தப்ப தப்பாக கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் அப்படி வரும், அந்த ஸ்டெப் கரெக்டாக வராது. பட் சார் இப்படி பார்த்துட்டு அப்படி போய் சும்மா மெமடி எப்படிதான் பண்ணுறாங்க தெரியல. எஸ், அதுதான் நம்மளுடைய பீஸ்ட் விஜய் சார் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். சூப்பர். ஸோ ஒரு பக்கம் வந்து விஜய் சார், இன்னொரு பக்கம் அப்படியே வந்து அஜித் சார் நீங்கள் வந்து நடிச்சிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
Actually, personally speaking, na thala fan. Oh! So, and the bias konjo irukum epome. Na fan kaga enna na and the time la oru chinna fan irundhuchu enkitta like na personally use panadukku but adu vechi idu ipinna ipriye vechita sir kitta sir ungalku da konjo rombo jaasti fan maadhiri behave la panniyaachu adukku appo sir apdi pannaadena sir rombo ena papri ji ipriyella pannadinge paathana vera ellarume enna yosipaange like newcomers ke na torture panna maadhiri ragging panna maadhiri yosipaange apriyella pannadinge ஏய் இல்லை சார் எனக்கு நான் உங்கள் ஃபேன் ஸோ கொஞ்சம் இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு நான் இப்படி ஃபேன் பிடிக்கும் போதே எனக்கே குளிருது ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு வேண்டா சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஒரு நாள் என்ன ஈவினிங் டைம்ல நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மேபி நைட் ஷூட் வரைக்கும் போயிடுச்சு எனக்கு ஒரு குழந்த சின்ன குழந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்த யாரோடைய குழந்தை இருக்கிறோம் இல்லைன்னா அவங்க மேபி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கலாம் கூட அந்த குழந்த தூங்கிட்டு இருந்த சைடில் ஃப்ளோரில் யாரும் அவ்வளோ கவனிக்கலை சார் சொன்னாங்க உங்களுக்கு இந்த ஃபேன் உண்மையிலேயே நல்லா யூஸ் பண்ணணுமா அப்படி நான் சொன்னேன் சரி சார் ஆப்வியஸ்லி சார் அப்படியே சார் அது எடுத்துட்டு அந்த குழந்தைக்காக வச்சிட்டாங்க ஸோ அங்கே இருக்காங்க அங்கே ஸ்பாட்டில் எல்லாருமே உட்காரதுக்கும் அப்புறம் அது எவ்வளோ சின்ன ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் சரி எல்லாருமே உட்காந்ததுக்கு அப்புறம் தான் சார் உட்காருவாங்க என்ன என்ன சரிக்கே தெரியும் வேற சின்ன ஆர்டிஸ்டாக சேர் புரிய எடுத்துகிட்டு வர்றதுக்கும் மேபி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க பட் சாரே உட்கட வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க ஸோ அதனால எல்லாருக்கும் உட்கட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உட்காருவாங்க வாவ் சும்மாவா சொன்னாங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு தலை டக்கர் ஸோ அஜித் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியா சொல்லிட்டீங்க ஸோ சூப்பர் ஸோ பாப்ரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சினிமா பற்றியும் அண்ட் சின்ன திரையை பற்றியும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பண்ணிடவா பண்ணிடலாம் எல்லாருக்குமே வந்து பாப்ரியோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறோம் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட நம்பரோட வந்து சொல்ல தேவையில்ல தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் சொல்லணும் ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பர் கேட்க 2-2 நம்பர்ஸாக நீங்கள் ரிவீல் பண்ணிகிட்டே வரணும் கடைசியில் 5 க்வெஸ்சன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும்னா 10 நம்பர்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நாங்கள் ஜாலியாக வந்து ஹாய் குட் ஈவினிங் குட் மார்னிங் ஐ அம் வெரி வேற லெவல்ல வேற லெவல்ல ட்ரூத் ஆர் டேர் போயிட்டு இருக்கே யா இப்போ பாப்ரியோட நாலேஜ் வந்து நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் ஆர் யூ ரெடி சரி கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் கேளுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேமுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வாய்ஸ் எடுத்துட்டு வாங்க ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு நாங்கள் சொன்ன மாதிரி 5 க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் 2-2 நம்பராக ரிவீல் பண்ண போகிறீங்க ஆர் யூ ரெடி ஓகே வழக்கமாக நம்ம பாப்ரி கொடுக்குற க்யூட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடக்கூடாது ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்க ஒன்ஸ் அகேன் ஹவுரா ஆக்சுவலி பெங்கால் பெங்கால் ஓகே பெங்காலோட சென்டர் எது சென்டர்னா சென்டர் சென்டர் கேபிட்டல் கேபிட்டல் கிடையாது பெங்கால் இருக்குல்ல பெங்காலுடைய சென்டர் ரீஜன் சென்டர் பார்ட் மால்தா பெங்காலோட சென்டர் மால்தா அவ கல்கட்டா இல்லையா அது கேபிட்டல் தானே அப்படியா ஆனா மால்தா தான் வந்து சென்டரா மால்தா லைக் நீங்க இது என்னன்னா அப்படி இருக்கு ரொம்ப டாலா இருக்கு ஃபேட் இல்ல ஓ லைக் என்ன மாதிரி இல்ல ஐஸ்வர்யா மாதிரி இருக்கு ஐஸ்வர்யா மாதிரி இருக்கு ஓகே பட் இருந்தாலும் பெங்காலுடைய சென்டர் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த மால்டாவா அது ராங்கான ஆன்சர் ராங் ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலுக்கு சென்டரே இல்லை BEN GAL சென்டரே இல்லையே ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கு எப்படி பிரெயின்ஸ் நீங்கள் காலையில் எப்படி பொய் சொல்ல மாட்டீங்களோ அந்த மாதிரி காலையில் எங்கள் மூளைலாம் அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி அப்படியே செட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்
நல்லா இருந்தா? இது குக்லி கேமா? இது குக்லி கேம். நீங்க ஸோ எல்லாருமே டக்குன்னு உங்களுடைய டைரி இல்லை ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 99 அப்படின்றது தான் ஸ்டார்டிங் நம்பரு. நாங்கள் எல்லா நம்பரையும் வாங்கித்தர ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ ஐஸ்வர்யா பாப்ரி வந்து அவங்களுடைய நம்பரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேலன்ஸ் நம்பரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு மூணு அனிமல் சொல்லுங்கள். கேட், கேட், டாக். இப்போ ரீசெண்டாக ஃபேவரட் டைப் வச்சு. ஓகே. And lion. Lion? Oh my God. சரி, ஓகே, டன். ஒரு நாள் அவங்களோ பெட்ட அப்படி பண்ணணும். லயன பெட்டா வீட்டில் வைக்க முடியாது. அது எந்த பெட் இருந்தாலும் வீட்டில் வளர்க்க முடியாது. அது சரி. பட் அப்படி எங்க பார்த்தானா கொஞ்சம் பாருங்க, தூரத்தில் ஒரு கோகனட் ட்ரீ இருக்கு. ஓகேவா? உங்களோட ஃபேவரட்டான அனிமல்ஸ் என்ன சொன்னீங்க? கேட்டு, டாகு, லயன். இது மூணுத்துக்கும் நம்ம ரேஸ் வைக்கிறோம். இந்த ரேஸில் ஃபஸ்ட்டு போயிட்டு அதில் இருக்கிற வாழைப்பழத்தை எந்த அனிமல் எடுக்கும்? அந்த மரத்தில் இருக்கிற வாழைப்பழத்தை. கோகனட் ட்ரீ தானே இருக்கு, வாழைப்பழம் எப்படி எடுத்துருவாங்க? எனக்கு தெரிஞ்ச லயன் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கரெக்டான சொன்னதுனால இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, விட்டுருங்க, ரெண்டு நம்பர் கொடுக்க தேவையில்லை. போட்டுருங்க. ஓகே. பட் ஆனா அடுத்த க்வெஸ்சன் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு யானை, ஓகே, எலிஃபென்ட், அதோட தும்பிக்க வாலு, அது வந்து பிடிச்சிட்டே மூணு யானையும் வந்து சர்க்கிள்ல நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் யானை சொல்லிச்சா எனக்கு பின்னாடி ரெண்டு யானை நடக்குதுன்னு, செகண்ட் யானை சொல்லிச்சா எனக்கு பின்னாடி ஒரு யானை நடக்குது அப்படின்னு, மூணாவது யானை சொல்லிச்சா எனக்கு பின்னாடி மூணு யானை நடக்குதுன்னு. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஏன் அப்படி சொல்லிச்சு? டோட்டல் மூணு யான் தானே இருக்கு. மூணாவது மூணாவது யான் அது போய் சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்னா, நீங்க டக்க என்ன விஷயமே தெரியாம சிஹெச்கேஎல்கே சொல்கன கொல்க மீன்ஸ் அந்த மாதிரி ஏதோ டக்க என்ன கேட்டீங்கன்னா, இல்லைன்னா குட் ஃப்ரைடே இன்னைக்கு கொஞ்சம் இது கலண்டர்ல பாரு இந்தியன்ஸ், அதனால எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்தியாவுடைய நேஷனல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் என்ன? வெஜிடபிள் தெரியல. ஃப்ரூட் மேங்கோ. வெஜிடபிள் நேஷனல் வெஜிடபிள் கூட இருக்குமா? ஆ, இருக்கு. நேஷனல் பேர்ட் இருக்கு, நேஷனல் அனிமல் இருக்கு. அப்படின் இருக்கும்போது நேஷனல் ஃப்ரூட் அண்ட் நேஷனல் வெஜிடபிள் இருக்காதா? அப்பப்போ சமையல் கட்டு பக்கம் போனாதான் தெரியும், சாப்பிடாமட்டும் தெரியாது. ஓகே, பாருங்க என்ன மாதிரி ஆளுக்காக தான் இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு ஃபுட். அப்போ எதுக்கும் கஷ்டப்பட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அது நல்லா இல்லை இல்லைன்னா யார்கிட்ட சொல்லவும் முடியாம, அதுக்கப்புறம் என் பாவம் புருஷன் அது சாப்பிட்டு வயிறு வலி வந்து எதுக்கும். வெரி குட். அதாவது மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துன்னு இவங்க கிட்ட கேட்டோம்ல, தப்பு பண்ணிட்டோம். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கணும், அப்போதான் வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியவில்லை. ஃப்ரூட் வந்து மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. நேஷனல் ஃப்ரூட் இஸ் மேங்கோ. கரெக்டான பதில். நேஷனல் வெஜிடபிள் என்னன்னா பம்ப்கின்.
Yes. So, thank you for the knowledge. Yeah. இந்த மாதிரி வந்து நாங்கள் வணக்கம் தமிழால் கூகுளையும் போடுவோம், இந்த மாதிரி நாலேஜும் கொடுப்போம். இன்ஃபர்டைன்மெண்ட்டாக வந்து ஒரு ஷோவை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து நானும் ஐஸ்வர்யாவும் தான். ஓகே, இல்லை உங்களுக்கு இவ்வளோ அறிவாக இருக்கு, இவ்வளோ உண்மையான நாலேஜ் இருக்கு, அது முதல் தடவை நான். ஓகே சரி, யா இப்போ ரெண்டு நம்பர் எழுதி ஆகணும். வாவ், 99 நாலு நம்பர், அதுக்கப்புறம் தெரியல, அதுக்கப்புறம் 5 4. சரி ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் உங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு வீக்ல வந்து 7 days இருக்கு, ஓகேவா? எந்தெந்த நாள்லாம் டீல ஸ்டார்ட் ஆகுது, டீல ஸ்டார்ட் ஆகுற டேஸ் என்னலாம், ஒரு வீக்ல டீல ஸ்டார்ட் ஆகுற டேஸ் என்னலாம்? 2 days என்னலாம்? டியூஸ்டே தர்ஸ்டே. கரெக்டா? தப்பு. சூப்பர். நம்பர் எழுதுங்க. டியூஸ்டே தர்ஸ்டே டுடே. ஷாரா கிடைச்சிருக்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு ஜாலி தான், அந்த 1000 ப்ராபபிலிட்டி போட்டு கண்டுபிடிச்சிருவோம் அந்த நம்பரையும். அதுதான், அதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட்டான பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், எல்லாருமே மூளை பயங்கரமாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட மெசேஜஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்பர் என்னன்றதை ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 99 அதுக்கப்புறம் 4 நம்பர் தெரில, 5466 அப்படின்றது தான் பாப்ரியோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, எங்களால் முடிஞ்ச ஒரு சோஷியல் சர்வீஸை வந்து நாங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஷோவில். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேமை நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் பேசுகிற தமிழில் வந்து அப்படியே காதில் தேன் வந்து பாயுது, பேசிகிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பாப்ரி, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஷோக்கு வந்ததை வந்து உங்கள் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் வந்து இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆனால் ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் வந்து என்னடா இது, என்ன விட்டுட்டு வந்து பாப்ரி வந்து வணக்கம் தமிழா ஷோக்கு தனியாக போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியா? யா, நரேஷ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே டாஸ்க் தானே, நான் தரேன் ப்ரோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. யா, அதையும் பார்த்துருங்க. ஹாய் பாப்ரி, உனக்கு ஒரு டாஸ்க்கு தர சொல்லியிருந்தது. உன்னோட டாஸ்க் என்னன்னா, என்னை பற்றி புகழ்ந்து 1 minute தமிழ் பேசணும். இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது, தமிழ்ல மட்டும் பேசு. ஒரு நிமிஷம் வந்து தமிழ் பேச சொல்லியிருக்காரு, அதுவும் புகழ்ந்து பேச சொல்லியிருக்காரு. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட உபயோகிக்க கூடாது அப்படிங்கறது அவரோட ரூல். அது அவர்கிட்ட சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் என்ன, 10 seconds அப்படியே பேசுறதுக்கு. உங்க ஃப்ரெண்ட் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இப்படி தான ஒரு டேர்லாம் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. யா, இல்ல மேன் என்னன்னா அவர் பத்தி புகழ்ந்து பேசணும், அதுதான் என்ன பேசுறது பத்தியா? ஏய், ஆமா பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க அப்படி இருந்தா இவங்க இப்படி தான் இருப்பாங்க. சரி, நம்ம ஒரு 1 minuteன்றத வேணா ஒரு 30 seconds வச்சு பாவம் இல்ல. வரும் நரேஷ் ஒரு ரொம்ப நல்ல நண்பனா இருப்பான். ஏதோ நான் சொன்னா அது தெளிவா கேட்டுட்டு அதுக்கு சரியான முடிவத சொல்லுவாங்க. அடடா, அந்த விஷயத்துல நான் எப்படி என்ன மாதிரி காரியம் செஞ்சா அதுக்கு திருப்பி ஏதோ பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் ஃபுல் சகாயம் பண்ணுவாங்க. நரேஷ் பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி, அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, பட் அவர் பார்க்கும்போது அந்த மாதிரி தோணவே தோணாது. ஒரு சரி, லைக் இப்போதா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு ஆக போகுது, அந்த மாதிரி தான் சின்ன பையன் மாதிரியே தோணுவாங்க. இதுக்கு மேல என்னால போய் சொல்ல முடியாதா? இல்ல போய் இல்ல, இதுக்கு மேல
ஹெல்ப்க்கு அப்படி சகாயம் போயிச்சு. இதுக்கு வேலை என்ன உங்களுக்கு புரிதல்ல கஷ்டம். சூப்பர் சூப்பர். பட் சீரியஸா சொல்றேன், எனக்கு என்னமோ இந்த சேர் நான் கெட்டியா புடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முட்டை வந்து அடுத்த ஆங்கரா போட்டுருவாங்க. அவ்வளவு சூப்பரா வந்து தமிழ் பேசுறீங்க. ஆமா, அப்படியே ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு தமிழ்ல வந்து பேசி வந்து அப்படியே மனசெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டீங்க பாப்ரி. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த டேவை பியூட்டிஃபுல்லா இன்னும் நிறைய பாசிட்டிவிட்டியோட வந்து சூப்பரா மாத்திட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியே ஆகணும். சோ பாப்ரியே நாங்க எப்பவுமே வந்து ஸ்கிரீன்ல பார்த்து செம்மையா ரசிச்சுட்டே தான் இருப்போம். அதே மாதிரி தான் நீங்க வந்து தொடர்ந்து வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இதே மாதிரி கியூட்டா ஹாப்பியா சிரிச்சிட்டே இருங்க. ஓகே. Yes, and thank you so much எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பாண்டவர் இல்லத்தோடைய கயல் பாப்ரி வந்து சூப்பராக நம்ம டேவை மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வத் மற்றும் ஐஸ்வர்யா. இது வணக்கம் தமிழா.